வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நாட்டு மருந்து நம்பி அறிந்து. இணைந்து வழங்குவோர் உமாரியா சூதுபத்திகள் மற்றும் மாதுரை முத்து. மாங்காய் தொக்குகள். நேயர்களே, இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். எங்க பார்த்தாலும் வியாதி. இதுக்கு தாங்க இருக்கவே இருக்கு. உங்க ஷோ, எங்க ஷோ, நம்ம ஷோ. இதுதான் நாட்டு மருந்து நம்பி அறிந்து. சரி, இப்ப நீங்க எல்லாரும் யாருக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி நான் எக்ஸைட்மெண்டா இருக்கனோ அதே மாதிரிதான் நீங்களும் எக்ஸைட்மெண்டா இருக்கீங்களா இல்லையா? அப்ப நம்ம மருத்துவர் கூப்பிடலாமா? வெல்கம் டு சித்த மருத்துவர் சிட்டுக்குருவி. ஐயா வணக்கம் ஐயா. கேள்விப்பட்டிருக்கியா? அது எங்க அப்பா தான். இல்லம்மா, அதத்தான் எங்க அப்பா வாங்கி வாங்கி தின்றதுனாலதான் நானே வந்து பிறந்தேன். ஒரு பேரு அதுக்கு ஒரு நாட்டு மருந்து அந்த வாங்கு வாங்குது பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாரு. ஐயா ரிஹர்சலுக்கு லேட்டா வந்ததுக்காக பழி வாங்குறாங்க ஐயா. கம்முன்னு இருக்கணும். ஓகேவா? ஆக்ஷன் ஐயா. சிரிச்சது போடுங்க ஐயா. நீ தானமா சிரிச்சிட்டே இருக்கணும். அது போடுங்க ஐயா. சுத்தம் சொல்லல. நீங்க எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமாவா? எத்தனை வருஷமாவா? பரம்பரை பரம்பரை அதை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். சுத்தம் மருத்துவத்தை ஐயா. சுத்தம் மருத்துவம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? அப்படிதான். என்ன புது புது மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு சொல்லுங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காரா? போவாங்கிட்டு நான் ஏன் போகணும்? நான் போயிட்ட நிகழ்ச்சியில யார் பேசுவா? போயிட்டாவா? நீ போயிட்டாங்க வேற ஆளு இல்லையா? ஒருத்தனுக்கு வந்து அந்த மருந்த கொடுத்தேன், அவன் சாப்பிட்டு பொட்டுன்னு போயிட்டான். பொட்டுன்னு போனோம்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நேரங்கள்ல போயிட்டாங்க. அதாவதுமா இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க, ஆனா இத தமிழ்ல ஏதோ செடியோ நம்ம சொல்லுவாங்க. அந்த செடிய வளர்த்தேன், போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. செடி தோட்டம் காவல்துறை கூட்டம் எஸ்பி நடுவினிலே, எஸ்பி நடுவினிலே. கிசாவா இருக்குமா? கட்டையா? இப்ப நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு போறோம். சரிம்மா போவோம்மா. நீ எந்த பகுதிக்கு வேணாலும் கூட்டு போ, நான் வர்றேன். கண்டென்ட். இப்ப வந்து தொலைபேசியில ஒவ்வொருத்தரா தொடர்புல வருவாங்க. சரி,
அவங்களுக்கு நீங்க வந்து மருத்துவ குறிப்பை சொல்லிட்டே இருக்க போறீங்க. ஆ வருது. ஹலோ வணக்கம். யாருங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரைல இருந்து முத்து பேசுறேங்க. ஐயாட்ட கொடுங்க. ஐயாட்ட கொடுக்க வேணாம். அதுலயே பேசணும். நீங்க சொல்லுங்க. ஐயா இரவு நேரத்துலங்கயா. ஐயா போதும் போதும் எனக்கு புரிஞ்சிருச்சுங்கயா. என்னங்கயா? ஐயா நான் சொல்லவே இல்லங்கயா. இல்லங்க நீங்க சொல்ல வேணாம். போன மோத நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்களுக்கு ஆன மருத்துவத்தை தான் நாங்க சொல்லுவோம். இரும அதுக்குலயும் போட்டு இடிக்க சொன்னேனே இடிக்கணும். நான் அதுக்குல இந்த முளக்கை எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஐயா ஐயா இப்போ உங்களுக்கு ஆன இது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐயா நான் எதுவுமே சொல்லலங்கயா. நீங்க சொல்ல வேணாமே. உங்க முகர கட்டையெல்லாம் போன்ல பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும். போன்ல நீங்க வந்து நைட்லன்னு ஆரம்பிச்சீங்க இல்ல? ஆமாங்கயா. நைட்ல என்ன ஆகும்ன்றதுக்கு நான் ஒருது சொல்றேன். சொல்லுங்க. உங்களுக்கான மருந்தையா இஞ்சி மிளகு அதோட அதிமதுரம் அதிமதுரம் அதை எடுத்துக்கங்கயா. பேரிச்சம்பழம் 4. சரி. ஐயா அத்திப்பழம் 5. இதெல்லாம் மல்லி அரைச்சு நச்சு நொத்து குதிரை பால் 300 ml எடுத்துக்கோங்க. குதிரை பாலா? இருங்க. யா அது அப்படியே சட்டில போட்டு சுண்ட காச்சி. ஐயா சட்டி காய போட்டீங்க தோச்சு. சட்டி இல்லையா? சட்டி இடுப்புல வைக்கிறது சட்டி அடுப்புல வைக்கிறது. சரி சரிங்க சரிங்க. ஏன் அநியாயம் பண்ற அப்படி? இத நீங்க வந்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாக்கு படாம நக்கி வந்தீங்கன்னா குதித்தோடும் குதிரை பால் லேகியம் ரெடி. நல்ல தூக்கம் வருமாங்கயா? தூக்கம் வரும்னா தூக்க மாத்திரம் தூக்கம் வர்றதுக்கா நான் மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? நைட்டுக்கு தானே சொன்னான். நைட்டுக்கு தானே சொல்ற? நைட்டுக்கு தூக்கம் வர்றதுக்கா? தூக்கம் வராம ஏக்கம் வர்றதுக்கான மருந்து அது. என்ன தம்பி எல்லாரோட தம்பி காமெடி பண்ணு கேக்குறாங்கயா. ஒரே டென்ஷன். உடம்புல என்ன பிரச்சனைனு கேட்டா உன் ஏரியாவுல உள்ள பிரச்சனை என்ன சொல்லு. இதெல்லாம் மண்டை கேறி எனக்கு ஒரு தலவலிக்குது. எனக்கு தலவலிக்குது. இப்போ இதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு. இந்தாங்க தம்பி. இன்னையா இது மஞ்சளா இருக்கு. சூரணம் 1000. ஏய் வாரணம் 1000 கேள்விப்பட்டிருக்கேன். இதுனா சூரணம் 1000. அதாவதுப்பா இது சூரணம். இதோட விலை 1000. அதுதான் சூரணம் 1000. சாப்பிட்ட சரியா பெருமா? இந்தாங்க சூரணம் 1000 போடுங்க. நல்லா இருக்கும். அப்படியா? சூப்பர் சார் சூப்பர் சார். போயிடுச்சா? ஆ தலைவலி போச்சு. நெஞ்சு வலிக்குது. ஓ இதை சாப்பிட்டா நெஞ்சு வலி கூட வருமா? அடுத்தது சீக்கிரம் குடியாச்சும். தர்றனியா? என்னையா எழுதிட்டு இருக்காங்க? இதுல தலைவலி வர்றத நோட் பண்ணி வைக்கிறேன். இந்த இது சூரன் 1000, விலை 2000. யோ வயிறு வலிக்குதியா? நெஞ்சு வலி கொடுத்தா வயிறு வலிக்குது. சாப்பிடுங்க. இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலி போயிடும். சூரணம் 1000, விலை 3000. நாங்கெல்லாம் அதான் பரம்பரை பரம்பரையா சாப்பிட்டு போயிடும். எப்படி என்னாச்சு? என்னையா? முட்டி 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 வலி முட்டி வலிக்குதியா? முட்டி வலி. மாத்திரை எழுதி குத்துரு கொடுக்கணும். நீ குத்துரு குத்துரு எழுதுறா? அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேயா. எனக்கு நீ வேற மாத்திரை கொடுக்கறதுக்கு நான் அவ்வளவுதான். என்னால ஒண்ணும் முடியல. வேற டப்பா இல்லைன்றத விட நான் பாதி புக்கு தான் படிச்சேன். என்ன மீதி புக்க நீ படிச்சு அதுக்கான வழியை கண்டுபிடிச்சுக்க. படிச்சுட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பெல்ல அப்படி தட்டி விட்டுருங்க. சித்த வைத்தியம் செய்வது எப்படி? இத வச்சு நீ ஊர ஏமாத்திக்கிட்டு இருக்க. இல்ல 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 இல்ல. உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதிகாரம் பணக்காரம். நன்றி நன்றி வணக்கம்.